ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜ தெண்டல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபைவ் அமேசிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ். நாம தாங்க இதை ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்கிறோம், பட் சயின்டிஸ்டெல்லாம் இதை ஒரு மீனாகவே கால்குலேட் பண்ண மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல்லி மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுற இதுங்களுக்கு பிரெயின்ஸ் கிடையாது, ஹார்ட் கிடையாது, போன்ஸும் கிடையாது, மூளையும் இல்லை, இதயமும் இல்லை, போன்ஸும் இல்லை. இதை எப்படி மீனாக கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு இதை சயின்டிஸ்ட் எல்லாருமே இதை மீனாக கால்குலேட் பண்ணுறது கிடையாது. நம்பர் டூ, ஃபுட்பால் கேம் தெரிஞ்ச யாருமே போர்ச்சுகல் அப்படின்ற ஒரு நாட்டை தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ போர்ச்சுகல் இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பென் யூஸ் பண்ணுறது சட்ட விரோதமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் த்ரீ, உலகின் மிக சிறிய பறவை அப்படின்னு பேர் எடுத்த ஹம்மிங் பேர்ட் பின்னோக்கியும் பறக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பறக்கும்போது அதோட சிறகு ஒரு செகண்டுக்கு 200 டைம் அடிக்குமா. நம்பர் ஃபோர், ஒரு சிறுத்தையோ இல்லை சிங்கமோ வேட்டையாடி வச்சிச்சின்னா அந்த சிறுத்தை சிங்கத்தையவே கூட்டம் கூட்டமாக வந்து துரத்திட்டு சாப்பிட்ற திறமை கொண்டது தான் கழுதை புலி. கழுதை புலிகளுக்கு பார்த்தீங்கன்னா தோல் மற்றும் போன்ஸ் இதை சாப்பிட்டா கூட செரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. ஸோ சிறுத்தை, சிங்கம், புலி எது வேட்டையாடி எதை வச்சுட்டு போனாலும் சரி, இந்த கழுதை புலிங்க மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்ருமா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ஸ்விக்கி, உபர், ஜொமாட்டோ இந்த மாதிரி எதில் வேணாலும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், அண்ட் பீஸாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். பட் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு பீஸா யார் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? 1889 ஆண்டு இத்தாலியில் இருக்கிற குயின், அதாவது இத்தாலியோட மகாராணி மார்கரெட்டா, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க.